அஸ்மத் குருசமாரம்பாம் இதி சேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காஜிலீலே வினத விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக கொள்ளப்படுகின்ற ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணு ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது அதிலே பகவானுடைய ஆயிரம் திருநாமங்கள் சொல்லப்படுகின்றன ஆயிரம் திருநாமங்களும் பகவானுடைய ஆயிரக்கணக்கான தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன பகவான் என்பவன் எப்படிப்பட்டவன் எவ்வளவு பெருமை பெற்றவன் என்றெல்லாம் ஒவ்வொரு திருநாமமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றுக்கும் பல விளக்கங்கள் இருக்கின்றன பூர்வாச்சாரியர்கள் பலர் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் தங்கள் தங்கள் திறமைக்கு சேர அத்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள் அதிலே நாம் ஆதிசங்கர பகவத்பாதர் ஸ்ரீ பராசர பட்டர் சத்யசந்த தீர்த்தர் ஆகிய மூவர் அதாவது முறையே அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த துவைத்த மத பிரவர்த்தகர்களான அந்த ஆச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்களை நாம் சுருக்கமாக பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் முதலிலே முப்பத்து மூன்றாவது திருநாமம் என்பது பர்தா பர்தா என்கிற சொல் சாதாரணமாக வழக்கத்திலேயே உள்ள சொல் என்றே சொல்லலாம் அந்த ப்ரு பரணம் பர்த்தா என்கிற சொல்லுக்கு பொதுவான பொருள் என்றால் என்னால் பரிப்பவர் சுமப்பவர் என்பது பொருள் வீடுகளிலே கூட கணவனை பர்த்தா என்ற சொல்லாலே சொல்லுவதுண்டு பர்த்தா கணவனுக்கு பர்த்தா என்பது ஒரு சொல்லாக வழங்கப்படுகிறது காரணம் என்ன அந்த குடும்பத்தினுடைய சுமைகள் முழுவதையும் அவர்தான் சுமக்கரார் என்கிற அப்படினாலே அவருக்கு பர்த்தா என்று பெயர் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது பகவானை பர்த்தா என்கிற சொல்லாலே இந்த விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் சொல்லுகிறது அதற்கு என்ன பொருள் என்றால் அதே பொருளைத்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் பிரபஞ்சசிய அதிர்ஷ்டாத்வேன அதிஷ்டானத்வேனா அதாவது பிரபஞ்சத்தை அதிஷ்டானத்துவேனா அதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டு பரணாத் தாங்குபவர் ஆகையினாலே அவருக்கு பர்தா என்று பெயர் அதாவது பிரபஞ்சசிய அதிஷ்டானத்துவ பிரபஞ்சம் என்னால் இந்த உலகம் அதனுடைய அதிஷ்டானம் என்னால் அதனுடைய ஆலா மூலாதாரம் அந்த பிரபஞ்சத்திற்கு மூலாதாரமே ஆகவே இருப்பது பிரம்மன் தானே ஆகினாலே அவரை பரணாத்து பர்த்தா என்று இப்படி தாங்குபவர் ஆகையினாலே அவருக்கு பர்த்தா என்று அந்த அர்த்தத்தையே சொன்னார் பராசர பட்டனும் ஏறக்குறைய இதே போன்ற அர்த்தத்தைத்தான் காட்டுகிறார் ஆனால் முன் திருநாமத்திற்கும் இந்த திருநாமத்திற்கும் ஒரு விசேஷம் சொல்ல தொடர்பு சொல்ல வேண்டும் அல்லவா இப்போ சம்பவகா என்னால் உலகத்திலே வந்து பிறப்பவர் என்று பொருள் அடியவர்களுக்காக தம்மை வழிப்படுத்துகிறார் நிதி ரவியகா என்று சொன்னபடினாலே நிதியா இருப்பவர் நிதி போலே மறைந்திராமல் வேண்டிய போது வந்து பிறப்பவர் அப்படி பிறந்திருக்கிற காலத்திலேயும் பாவனகா என்று அவர்களுக்கு துன்பங்களை போக்கி நன்மைகளை செய்து அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்பவர் அடியவர்களுக்கு என்று அந்த பாவனகா என்கிற அந்த அர்த்தத்துக்கு அந்த சப்தத்திற்கு அந்த அர்த்தத்தை சொன்னார் இப்போ அடுத்தபடியாக பர்த்தா என்று சொன்னால் அவர்களுக்கு தம்மையே கொடுத்து அவர்களை போஷிப்பவர் பர்த்தா பிரபரணான அவர்களை வளர்ப்பது தாங்குவது மட்டுமல்ல போஷிப்பது என்கிறதும் அந்த பர்த்தா என்கிற சொல்லுக்கு பொருளாகினாலே என்ன சொல்கிறார் தான் அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு ஆத்மதானேன தம்மையே அனுபவிக்க கொடுப்பதன் மூலமாக தச்சீலகா புஷ்ணாதி அந்த அப்படிப்பட்ட குணமானது என்ன பண்ணுகிறது அடியவர்களை புஷ்ணாதி நன்றாக போஷிக்கிறது மேலே நன்றாக வளர்க்கிறது ஆகையினால் அப்படி வளர்க்கிறபடியினாலே இவர் பர்த்தா என்று அடியவர்களுடைய தீங்குகளை போக்கி அடியவர்களுக்கு நன்மையை விளைத்து அடியவர்களுக்கு அனுபவிக்கும்படியாக தம்மையே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நன்றாக போஷிப்பவர் ஆகினாலே இவருக்கு பர்தா என்று பெயர் என்று இந்த அர்த்தத்தை சொன்னார் இதே அர்த்தத்தை சத்யசந்த தீர்த்தர் மிக சுருக்கமாக ஒரே வரியிலே காட்டிவிட்டார் போஷகத்வாத் பர்த்தா போஷகத்வாத் எல்லாரையும் நன்கு போஷிக்கின்றபடியினாலே போஷித்தல் என்னால் என்ன நன்றாக வளர்த்தல் நாம் கூட உலகத்திலே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் அது போஷித்தல் என்கிற சப்தம் உபயோகப்படுத்துவதில்லை ஆனால் என்ன ஒரு மருந்தை சாப்பிட்டால் என்ன விளையும் என்று ஒருத்தர் கேட்கிறார் உடனே அதற்கு பதில் என்ன சொல்கிறார்கள் இது நல்ல போஷாக்கான மருந்து என்று போஷாக்கு என்று ஒரு வார்த்தை அது வாழ்க்கையிலே உபயோகப்படுத்துகிறோம் அதற்கு என்ன பொருள் என்றால் நன்றாக அது நம்முடைய உடம்பை வளர்க்கிறது நமக்கு நிறைய சக்தியை கொடுக்கிறது என்று இதற்கு போஷாக்கு என்று ஒரு பெயர் சொல்கிறோமே அந்த போஷாக்கு என்கிறது தான் இந்த இடத்துல போஷித்தல் என்று வருகிறது ஆகா எல்லாரையும் நன்றாக போஷித்தல் என்றால் நன்றாக அப்படி அவர்களை வளர்ப்பவர் என்று அதுதான் பர்த்தா என்கிறதுக்கு உலகனைத்தையும் அப்படித்தான் வளர்ப்பவர் என்று அந்த அர்த்தத்தைத்தான் சொன்னார் அதற்கு மேலே அடுத்தபடியாக முப்பத்து நான்காவது திருநாமம் இது பிரபவா என்கிறது முப்பத்து நான்காவது திருநாமம் பிரபவா என்னால் என்னன்னா அதாவது உண்டாகிறவர் என்று இதுதான் கிட்டத்தட்ட சம்பவா என்கிறதுக்கும் பிரபவஹா என்கிறதுக்கும் அதிகமான வேறுபாடு கிடையாது சம்பவா தோன்றுபவர் பிரபவானா நன்றாக தோன்றுபவர் என்று வேணுமானால் அர்த்தம் சொல்லலாம் அந்த அர்த்தத்தைத்தான் சங்கர பகவத் பாதர் காட்டுகிறார் முதலிலே என்ன காட்டுகிறார் பிரகர்ஷேண மகாபூதானி அஸ்மாத் ஜாயந்த இதி பிரபவஹா என்று சொன்னார் மகாபூதானி பெரிய எல்லா பூத்தங்களும் ம பூத்தங்கள் என்று சொன்னாலும்னா பிராணிகள் என்று சொல்லலாம் அல்லது பஞ்சபூத்தங்கள் என்று கூட சொல்லலாம் இவைகளெல்லாம் பிரகர்ஷேண ஜாயந்தே அஸ்மாத்து இருந்து மிகவும் அது பிரகர்ஷமாக வெகுவாக உண்டாகின்றன அப்படின்னா என்ன அத்தனை பூத்தங்களுக்கும் இவர்தான் விசேஷமான காரணம் காரணமாக இருப்பவர் ஆகினாலே இந்த பூதங்களுக்கெல்லாம் விசேஷமான காரணமாக இருக்கிறபடியினாலே இவர் ப்ர பவஹா அந்த பிரா என்கிறதுக்கு பிரகர்ஷேனா என்ற அர்த்தம் சொல்லி பவஹா என்கிறதுக்கு அந்த உலகங்களுக்கெல்லாம் காரணமாயிருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் ஆதிசங்கர பகவத் பாத இவரும் கூட இன்னொரு அர்த்தத்தையும் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார்னா பிரகிருஷ்டா பவஹா ஜென்ம அசேதி வா என்று இவருக்கு பிரபவஹா என்னாலனா உயர்ந்த பிறப்புகளை உடையவர் பிரகிருஷ்டா ஜென்மஹா பவஹா பவஹா என்னால் ஜென்மம் பிறப்பு அது இவருக்கு உண்டு உயர்ந்த பிறப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம் நம்மை போலத்தான் அவரும் இந்த உலகத்திலே பிறக்கிறார் ஆனால் அவனுடைய பெருமை தனியானது பகவத்கீதையிலே கண்ணன் கூட என்ன சொல்லியிருக்கிறான் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி பர தத்துவதா என்று சொல்லுகிறான் அவனுடைய ஜென்ம கர்ம எல்லாம் திவ்யமானவை என்று சொல்லுகிறான் ஆகையினாலே பிரகிருஷ்டகா பவஹா என்னால் மிகவும் உயர்ந்த பிறப்புக்களை உடையவர் நம்முடைய பிறப்பு வினைப்பையின் காரணமாக உண்டாகிறபடியினாலே அது மிக மிக தாழ்ந்த பிறப்பு எங்கோ போய் நாம் இன்னும் கீழே கீழே போகிறோம் ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன் என்றால் வேதன் சொல்லுகிறது சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அதாவது பகவான் பிறக்க பிறக்க ஸ்ரேயான் பவதி ஸ்ரேயான் பவதி என்னாலனா மேன்மையை சிறப்பை பெருமையை அடைகிறான் பகவான் இந்த உலகத்தில் வந்து அவதரிக்க அவதரிக்க அவனுடைய பெருமை இன்னும் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போகிறதாம் அதே போல் நாம் வந்து இந்த உலகத்தில் பிறக்க பிறக்க நம்முடைய இன்னும் பாவங்களை அதிகமாக பண்ணி இன்னும் நாம் கீழே கீழே போய்கொண்டிருக்கிறோம் நமக்கு எதிர்த்தட்டாக வன்றோ அந்த பகவான் இருக்கிறான் ஆயினாலே பகவானுடைய பிறப்பு என்கிறது எப்படிப்பட்ட பிறப்புன்னா பிரகிருஷ்டஹா பவஹா உயர்ந்த பிறப்பு என்று இப்படி அவனுடைய அவதாரங்களை ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார் இந்த அர்த்தத்தை அப்படியே பின்பற்றி ஸ்ரீ பராசர பட்டர் அவரும் அந்த அர்த்தத்தை தான் சொன்னார் என்ன சொன்னா அஸ்யாஹா பவஹா பிரகிருஷ்டஹா இதி பிரபவஹா என்று இதில் துணி கூட பட்டர் காட்டின அர்த்தமும் அந்த ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டின இரண்டாவது பொருளும் துளு கூட வித்தியாசமே இல்லை பவஹா என்னால் உயர்ந்த பிறப்பு என்று சொன்னார் என்ன உயர்வு என்கிறதை பராசர பட்டர் இன்னும் சில வாக்கியங்களாலே விவரிக்கிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் பிரகர்ஷ பிரகர்ஷ அந்த உயர்வு என்னால் என்ன உயர்த்தி மேன்மையாவது என்ன என்று கேட்டால் ஜென்மனோ அனாகிராத தோஷ கந்தத்வேன அவனுடைய பிறப்புகளிலே தோஷம் என்பது சிறிதும் குற்றம் என்பது சிறிதும் இல்லை தோஷகந்த அனாகிராத்த தோஷ கந்தத்துவேன தோஷத்தினுடைய அந்த வாசனை கூட அவனிடத்திலே இல்லை அதற்கு மேலே ஸ்வ வேதனை மாத்திரேன சகல ஜென்ம நிகழ நிர்மூல ஹேத்துத்வேனா அவனுடைய பிறப்பை பற்றி அறிந்து கொள்வதனாலேயே இவனுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த சம்சாரம் என்கிற அந்த பிறவி தொடரே அறுத்து போய் விடுகிறதான் அதைத்தான் சொன்னேனே பகவத்கீதையிலே மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நேத்தி மாமேத்தி சோர்ஜுனா என்று கீதையிலே பகவான் தெரிவித்திருக்கிறான் பகவானுடைய பிறப்புகளானவை மிக மிக உயர்ந்தவை என்று எவன் உள்ளபடி அறிந்து கொள்ளுகிறானோ அவன் மறு இந்த தேகம் தியத்வா தேகம் இந்த உடலை விட்டு நீங்கிய பிற்பாடு மறுபடியும் இந்த உலகத்திலே இன்னொரு பிறவி பிறப்பதில்லை மாறாக அவன் என்னையே வந்து அடைகிறான் என்று பகவான் தெரிவித்திருக்கிறானே அதை கருத்திலே கொண்டு இங்கே பராசர பட்டர் என்ன தெரிவிக்கிறார் ஸோ வேதனை மாத்திரேன அவனை பற்றி அறிந்து கொள்வதனாலேயே அவனுடைய பிறப்பை பற்றி அறிந்து கொள்வதனாலேயே சகல ஜென்ம நிகழ நிர்மூல ஹேத்துத்வே எல்லா பிறவுகளிலும் பண்ணின பாபங்கள் எல்லாம் நிர்மூலமாக ஆகிவிடுகிறது அதற்கு மேலே இன்னும் விசேஷம் அந்த பிறப்புக்கு என்னவென்றால் தேவாதி ஜென்ம வைஜாத்யாத் தேவர்களுடைய பிறப்பை காட்டிலும் பகவானுடைய பிறப்பு என்கிறது மிக மிக உயர்ந்தது தேவர்கள் தேவ காட்டிலும் பகவானுடைய அவதாரங்கள் உயர்ந்தவை ஆகையினாலே அசிய பவஹா பிரகிருஷ்டகா மிகவும் உயர்ந்தவை உயர்ந்தவை என்னால் எப்படி உயர்ந்தவை என்னால் தோஷமில்லாதவை அந்த பிறவிகளை நினை பகவானுடைய அவதாரங்களை நினைத்த மாத்திரத்திலேயே எல்லா பாவங்களும் விலகுகின்றன தேவர்கள் முதலானவர்களை காட்டிலும் உயர்ந்த பிறப்பை உடையவனவன் என்று இப்படிப்பட்ட பெருமைதான் அந்த எப்பெருமானுடைய அவதாரங்களுக்கு உண்டு அதைத்தான் இந்த பிரபவஹா என்கிற திருநாமம் தெரிவிக்கிறது என்று பராசர பட்டர் மிக அழகாக வியாக்கியானம் பண்ணினார் இதே திருநாமம் பிரபவா என்பதற்கு சத்தியசந்த தீர்த்தர் அது ஒரு விசேஷமான அர்த்தத்தை காட்டுகிறார் அதாவது பிர ப என்று இப்படி இருக்கிறது அல்லவா அதை பிரித்தார் பிர என்னால் பிரகிருஷ்டா பா பா என்னால் காந்தி தேஜஸ் ஒளி இருக்கிறது அதுக்கு சமஸ்கிருதத்திலே பா என்று ஒரு சொல் உண்டு பிரகிருஷ்டாபா என்னால் நான் பிரப என்கிறதுக்கு மட்டும் அந்த பிரப என்கிற சொல்ல மட்டும் நாம் கொள்வோம் பிரகிருஷ்டாபா மிக உயர்ந்த ஒளி யயோஹோ தௌ பிரப் என்று சொன்ன எவருக்கு இந்த உயர்ந்த ஒளி இருக்கிறதோ தவ் யயோஹோன்னு நான் ரெண்டு பேரை சொன்னார் ரெண்டு பேர் என்னால் ஆறு ஒருத்தன் சூரியன் ஒருத்தன் சந்திரன் ஆஹா பிரபவ் என்னால் பிரபவ் என்னால் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு பேரும் என்ன காரணம் மிக உயர்ந்த ஒளி உள்ளவர்கள் ஆகையினாலே பிரபவ் என்னால் சூரியனும் சந்திரனும் அவர்களுக்கும் கூட தௌ வர்த்தயத்தி வஹா என்கிற சப்தத்திற்கு அர்த்தம் பண்ணுகிறார் அவர்களையும் கூட வர்த்தையத்தி என்னால் நடத்துபவர் ஆக உலகிலே ஒளிப்பொருள்களாக திகழ்பவர்களிலே மிக உயர்ந்தவர்கள் யார் என்றால் சூரிய சந்திரர்கள் அந்த சூரிய சந்திரர்களுக்கும் தான் ஒளியை கொடுத்து அவர்களை அந்த வழியிலே நடத்துபவன் வேதன் சொல்லுகிறது பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதே தி சூரிய பீஷ்மா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திர்ச பஞ்சமயிதி என்றெல்லாம் வேதம் சொல்லுகிற பொழுது பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாகத்தான் காற்று செல்லுகிறது வீசுகிறது சூரியன் உதிக்கிறான் இந்திரன் தன் காரியத்தை செய்கிறான் என்று இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறபடினாலே எல்லா தேவதைகளையும் வழி நடத்துபவர் யார் என்றால் பகவான் அவன் நாராயணன் அவன்தான் என்பதைத்தான் இந்த திருநாமம் பிரபவா என்னால் பிரகிருஷ்டாபாயோஹோ யாருக்கு உயர்ந்த தேஜஸ் இருக்கிறதோ அவர்களுக்கு பிரபவ் அதாவது இருமையிலே சொல்லுகிறார் டூயல் இருமை என்னால் சூரியன் சந்திரன் ஆகிய இருவர் அவர்களுக்கும் அவர்களையும் வர்த்த எத்தி நடத்துபவனேவனோ அவன்தான் பிரபவகா என்று இப்படி இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் சொன்னார் ஆஹா பிரபவா என்கிற திருநாமத்திற்கு மூ ஆச்சாரியர்கள் மூவர் மூன்று விதமான விசேஷார்த்தங்களை நமக்கு அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகவானுடைய நாமங்களுக்கு ஆச்சாரியர்கள் காட்டியுள்ள அர்த்தங்களை அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் நிவாசாய சர்வலோகநிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्र प्रया।